அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு ஈவினிங் 7 to 8 ஒரு ஃப்ரீ வெபினார் கண்டக்ட் பண்ண போகிறேன். அது எதை பற்றினதுன்னா, ஹவு டு சூஸ் எ கேரியர் இன் எ சயின்டிஃபிக் வே. அதாவது 10th முடிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், 5 குரூப் இருக்குது, அந்த 5 குரூப்பில் ஏதோ ஒரு குரூப் எடுப்பாப்பில். பொதுவாக அந்த குரூப் தேர்வு செய்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னா, அந்த மாணவனுக்கோ அந்த மாணவிக்கோ ஏதோ ஒரு பிரியம் இருக்கும் அந்த குரூப் மேலே. ஆனால் அந்த குரூப்பில் போனால் என்ன வேலை கிடைக்கும் அதெல்லாம் பற்றி அவங்களுக்கு பெருசாக தெரியாது. ஏதோ அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கதாநாயகனோ கதாநாயகியோ ஒரு அந்த பதவியில் வந்து ஒரு திரைப்படத்தில் வந்திருப்பாங்க. ஓகே, அந்த துறைக்கு நம்ம போவோம், அப்போ இந்த குரூப்பில் சேரணும் அப்படின்னு சொல்லி சேர்ந்துருவோம், அவ்வளோதான். இல்லைன்னா அந்த மாணவனோட பெற்றோர் வந்து, இப்போ எல்லோரும் இதில் சேர்றாங்க, அப்போ அதில் தான் நல்ல குரூப்பு, நிறைய சீக்கிரம் வேலை கிடச்சிரும், அதனால் நீ அதில் சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை உறவினர்கள் வந்து, நீ இதில் சேரு, இது நல்ல குரூப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி மாணவனை சுற்றி உள்ள உறவினர்களோ நண்பர்களோ பெற்றோர்களோ சொல்கிறது மூலமாக தான் அவன் ஒரு குரூப்பை தேர்வு செய்கிறான். சரி, அதில் என்ன பிரச்சனை, நல்லது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாது. ஒரு துறையில் நீங்கள் சிறந்து விளங்கணும் அப்படின்னா அதுக்கு சில ஃபேக்டர்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்குதான்னு பார்க்கணும். அதாவது ஒரு மாணவனோட இன்ட்ரெஸ்ட், நீங்கள் எந்த துறைக்கு போகிறீங்களோ முதல்ல அந்த துறையில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பார்க்கணும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதாது, இன்னும் 2 ஃபேக்டர்ஸும் முக்கியம். அதாவது அந்த துறையில் அவன் சாதிக்க முடியுமா அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்கு அவனோட எபிலிட்டிஸ் செக் பண்ணணும், அதுக்குள்ளே தகுதி இருக்குதான்னு பார்க்கணும். 3வது பர்சனாலிட்டி, அந்த மாணவோட பர்சனாலிட்டி என்ன. இந்த 3 ஃபேக்டர்ஸ் வந்து அடிப்படை. இன்னும் நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது, இருந்தாலும் இந்த 3 ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படையானது. இப்போ இந்த 3ல இந்த எபிலிட்டி அண்டு இன்ட்ரெஸ்ட், இது வந்து காலத்துக்கு ஏற்ப ஒருத்தருக்கு மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் பர்சனாலிட்டி இருக்கு பாருங்களா, அது அப்படி கிடையாது. 10 வயதில் ஒரு மாணவனுக்கு என்ன பர்சனாலிட்டி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ, அந்த மாணவன் 70 வயசு ஆகிற வரைக்கும் அதே பர்சனாலிட்டி தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த 3த்தையும் நம்ம கண்டுபிடிச்சி, இந்த மாணவனுக்கு எந்த துறை சிறந்தது, இதில் போனால் அவன் வந்து சந்தோஷமாகவும் இருப்பான், சாதிக்கவும் முடியும் அப்படிங்கிறதுக்கான சில வழிமுறைகள், டூல்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் நாளைய வெபினாரில் நான் பேச போகிறேன். அப்போ அந்த வெபினாரில் 10th முடித்த ஸ்டூடெண்ட்டு மட்டும் 10th படிக்கிற ஸ்டூடெண்ட் கலந்துக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. 8th படிக்கிறவங்களோ 9th படிக்கலாம், 10th, 11th, 12th, ஈவன் யூஜி பிஜி படிக்கிற மாணவர்கள் கூட அதில் கலந்துக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு படிப்பை முடித்தோன்னா நீங்கள் அடுத்து எங்கே போகணும், பல கிளைகள் இருக்கும், அதில் உங்களுக்கு எது பெஸ்ட், எந்த சூழ்நிலை உங்களுக்கு சிறந்தது, உங்களோட திறமைக்கு ஏற்ப எந்த துறையில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது முக்கியம். அப்படிங்கிறதுனால அனைத்து மாணவர்களும், நான் சொன்ன அனைத்து மாணவர்களும், 13 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து மாணவர்களும் அவர்தம் பெற்றோர்களும் கண்டிப்பாக கலந்துங்க. அது மட்டும் இல்லை, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது இப்போ ஒரு வேலையில் அவர் இருப்பார், ஆனால் அவருக்கு அந்த வேலை பிடிக்கல, வேறு ஒரு வேலைக்கு சுவிட்ச் ஓவர் ஆகலாமான்னு நினைக்கிறார். அப்போது அந்த புதிய வேலைக்கு அவர் தகுதியானவரா, அவருக்கு அந்த திறமை இருக்குதா இல்லையா, அதை வளர்த்துக்க முடியுமா அவரால் அப்படிங்கிறதுக்கும் இந்த டூல்ஸ் பயன்படும். ஸோ இப்போ அனைத்து மாணவர்கள், பெற்றோர்கள், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே அந்த வெபினாரில் கலந்துக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அந்த வெபினாரில் நீங்கள் கலந்துக்கிறது மூலமாக கண்டிப்பாக ஒரே ஒரு விஷயத்தினால நீங்கள் புதிய விஷயத்தை நீங்கள் கற்றுப்பீங்க. அப்படி கலந்துக்க விரும்புகிறவங்க இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூகுள் ஃபார்மோட லிங்க் கொடுத்துருக்குறேன், அதை கிளிக் பண்ணி அதோட உங்களை டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு மாலை அந்த மீட்டிங்கோட லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு மாலை நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.